அனைவருக்கும் ஒரு சூப்பர் சூப்பர் சூப்பரான வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம 100,000 சப்ஸ்கிரைபர், வெறும் 15,000 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. அந்த 15,000 பேரும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்மளும் அந்த 100,000 சப்ஸ்கிரைபரை எடுத்துகிட்டு வருவோம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து எம்சாண்ட் ஏற்ற சொல்லி ஒரு இது வந்துச்சு. போய்ட்டு நம்ம ஏற்றிட்டு வந்தோம், நம்மளோட மகேந்திராவில் ஏற்றிட்டு வந்தோம். பட்டு மழை வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக மழை பெய்ஞ்சிருங்க. இப்போ ஒரு யூனிட் வந்து ஏற்றிட்டு வந்தோம், பட் அந்த முன்னாடி ரோட்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த ஏறவே இல்லை வண்டி. சரின்னு சொல்லிட்டு நம்ம அவசர அவசரமாக சுராஜ் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் போயிட்டு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, சுராஜ் வண்டியில் பார்த்திங்கன்னா பேட்ரி இல்லை. அதாவது சுராஜ் வண்டியில் தான் பேட்ரி இருக்குது, மகேந்திராவில் வந்து பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. ஸோ மகேந்திராவில் வெளியில் போகிறதுனால அதில் தூக்கி மாட்டியிருந்தோம். திரும்ப அதை கழட்டிட்டு போயிட்டு மறுபடியும் சுராஜில் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு திரும்ப பேட்ரி கழட்டிட்டு வந்து மறுபடியும் மகேந்திராவில் மாட்டிட்டு வண்டி ஆஃப் பண்ணாமல் அங்கேருந்து எடுத்து வந்தாச்சு. காட்டிலேருந்து வண்டி எடுத்து வந்து ரோப் கட்டி இழுக்க ஆரம்பித்தோம். சரி, நம்ம இழுத்து விட்டுலாம் கொஞ்சம் தூரம் தானே, நம்ம வண்டி இருக்கும்போது ஏன் இன்னொரு வண்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வண்டியை எடுத்து வந்தாச்சு, கட்டி இழுத்தாச்சுங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம கேமராமேன் சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பாங்க, அவங்க வீட்டு கட்டுறாங்க. அதுக்கு அங்கே தான் வந்து ஏற்றிட்டு வந்தோம். ஜஸ்ட் சும்மா ஒரு லைட்டாக இழுத்து விட்டதுலேயே பார்த்திங்கன்னா வந்துச்சு. சின்ன ஒரு மேடு தான் வந்து இழு சுற்றி, டயர் ரொம்ப ஸ்லிப்பர் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் வந்து எந்த அளவுக்கு மகேந்திரா வந்து டயர் ஸ்லிப், அதாவது சுற்றிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் தான் இழுத்தோம், டக்குன்னு வெளியே வந்துருச்சு வண்டி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய இதுங்க, ஏன்னா அவங்க வீடு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மேட்டில் ஏற வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம வண்டி வந்து மேலே ஏற்றினா இது வந்து ரோடை நீங்கள் வந்தோடனையும் சம்மந்தமே இல்லாத திரும்புகிற மாதிரி இருக்கும். அந்த அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரோடு. ரொம்ப ஏற்கனவே நல்ல ரோட்லேயே அது வந்து மேலே ஏறாது, ஏன்னா ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும் டயரு, ஈரமாக இருக்குன்னு சொல்லி பறி பறி பறின்னு பறிச்சுட்டு வண்டி சுத்தமாக ஏறலைங்க. சரி, நம்ம வண்டியை எப்படி ஏறாதுன்னு என ஆல்ரெடி நிறைய தடவை அது மாதிரி அனுபவப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ ஏறாதுன்னு தெரியும். ஸோ அதனால தான் சுராஜ் வண்டியை எடுத்துகிட்டு போவோம் அப்படியே இருக்கோம். திரும்ப ரோப் கட்டி இழுத்துங்க. நைட் டைம் அதனால கிட்டத்தட்ட ஒரு 9 மணி பக்கம் இருக்கும். நைட் டைம்னால ஒன்றுமே நமக்கு சைடில் விசிபிளாகவும் பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம சுராஜில் பின்னாடி லைட்டு அறியலையா, அங்கே பாருங்கள் டயரு ஈரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு யூனிட் ஃபுல் வெயிட்டுங்க டிப்புற, அப்படியே டயரு கப்பு கப்பு கப்புன்னு பறிக்க தான் ஆரம்பிக்கிறத தவிர இழுக்கு மாடி. சும்மா 1 அடி 2 அடி டக்கு டக்குன்னு இழுக்குது, அதுக்கப்புறம் நின்று போகுது. ரொம்ப நம்ம புஷ் பண்ணோன்னா ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்க நம்ம ஃப்ரண்ட்டு வந்து பம்பரில் தான் கட்டி இழுத்தோம், அது ஒன்றும் பிடிங்குமான்னு பயமாக இருக்குது. இல்லைனா பின்னாடி வந்து இது நம்ம டிராக்டரில் ஊக்கு போயிட்டா இருந்துச்சு, இது பிடிங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம கட்டி இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி பார்த்தாச்சு, பட் ஒன்றுமே முடியலைங்க. என்னதான் இழுத்தாலும் பார்த்தீங்கன்னா டயரு ஸ்லிப் ஆகுது தவிர வந்து வண்டி வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா நல்ல மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஈரம், அது இல்லாமல் எம்சாண்ட் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்ததுங்க. தண்ணி கிண்ணா போட்டு அது நல்லா ஹெவியாக இருந்துச்சு. என்னதான் நம்ம புஷ் பண்ணிக்கலாம் ரோட ட்ராக்கை மாற்றி மாற்றி இழுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தூரத்துக்கு மேலே இதாக மாட்டேங்குது, டயரு ரொம்ப 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 ஸ்லிப் ஆகுது. நம்ம சுராஜில் கொஞ்சம் பட்டன் இருக்கும், மகேந்திராவில் வந்து கொஞ்சம் பட்டன் கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சுத்து வாங்கிடுச்சு, சுத்தாத வரைக்கும் கரெக்டாக ஏறிடுது. சுத்து வாங்கிடுச்சு அப்படின்னா டயர் பறிக்க ஆரம்பிச்சிது, பள்ளம் 1 அடிக்கு பள்ளம் தோண்டி வச்சிருது ஜேசிபி மாதிரி. பாருங்கள் பாருங்க, கொஞ்சம் கூட இதாக மாட்டேங்குது. சுத்தமாக அண்டி டாப்போட கலந்துட்டு வந்துட மாட்டேது, அந்த அளவுக்கு பின்னாடி வெயிட் இழுத்துக்கிட்டு இருக்குதுங்க. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது, டீசல் இல்லையா ரொம்ப டீசல் போகுதுன்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா ஏன்னா பேட்ரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தில் நிறுத்தி வச்சாச்சு வண்டியை. கீழே பார்த்தீங்கன்னா நைட்டாக டீசல் இல்லாமல் நின்று போச்சா, நைட்டு அந்த நேரத்தில் போய் டீசல் பிடிச்சிட்டு வந்து வண்டியை கீழே இறக்கி நிறுத்தியாச்சுங்க. ஏன்னா லோடோடு இருக்குது, மழை கிழ பெஞ்சுன்னா டிப்பர் கவுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாதி இறக்கிட்டு திரும்ப ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கொட்டியாச்சு. எம்சாண்டர் ரோட்லேயே கொட்டியாச்சு, கொட்டிட்டு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பித்தேங்க. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குங்க, மறுபடியும் அதே கதை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரோடு ஸ்லிப்பரியாக இருக்குதுன்னு பாருங்கள், வேறு வழியே இல்லை. என்ன தான் பண்ணாலும் அதை எதுவுமே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு கையோட மறுபடியும் காலையில் காட்டியும் கட்டி மறுபடியும் இழுத்தாச்சு. எந்த அளவுக்கு மண், அதுவும் பறிச்சுட்டு தான் போகுது. டயரை பாருங்கள் சுற்றுறதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு, சீப்பரியாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு வழியாக இழுத்தாச்சுங்க, எப்படியே காலையில் கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேக் தெரியுது எந்த ட்ராக் போகணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எடுத்தாச்சுங்க. அடுத்தது சுராஜ் வந்து நம்ம ஓரம் கட்டிட்டு
கொட்ட வேண்டிய இடத்துக்கு போனோம். இதுக்கு மேலே தான் பயங்கர பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருக்குது. சரியான காமெடியாக இருக்கும், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். எந்த வண்டியில் எப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மகேந்திரா ஒரு செம்மையான வண்டினே சொல்லலாம், செம்ம வண்டி தான். ரிவர்ஸ்லாம் செம்மையாக எடுக்கலாம், பட்டு இது எடுக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பள்ளங்க, இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 அடி பள்ளம் இருக்குது. அந்த சைடில் ரோடு இருக்கு இல்லையா, 20 அடி பள்ளம் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும். ஸ்லிப்பர் டயரு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பாக அது லைட்டாக பின்னாடி போய் டிப்பர் உட்காந்துச்சுனாலே டயர் சுற்ற ஆரம்பிச்சிது. ஒரு கிரிப்பே இல்லைன்னு வச்சுக்கலாம் மண்ணில், ரொம்ப ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி ஆகிடுது, சரி வேறு வழி இல்லை. இருந்தாலும் எப்படியோ ஒன்று வந்த மேலே ஏற்றி வச்சு கொட்டி தான் ஒன்று, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏற்றி வச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஒன்றும் வேலைக்கு ஆகல, சுற்றி 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 வந்துட்டு இந்த கடைசியாக வந்து இன்னொரு மெத்தடை ட்ரை பண்ணோம், அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமே பாருங்கள். இதாக நடக்குது, சரியான காலையிலே செம்ம டென்ஷன். வண்டி போக சுத்தமாக போகலைங்க, நம்ம ரிவர்ஸும் எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான இடம், ரொம்ப குறுகலான பாதை தான் அது. ரொம்ப பெருசாக நம்ம திருப்புற அளவுக்கு இடமும் இல்லை. கீழே நம்ம விட்டாலும் திரும்ப மேலே வர்றதுக்கும் கஷ்டம், ஏன்னா பள்ளமாக இருந்தாலும் திரும்ப ஸ்லிப்பரியாக தான் இருக்கும், எங்கே விட்டாலும் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கொண்டுட்டு வந்தோம். அப்படியே ரிவர்ஸ் ஆங்கிளில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, டயர் எப்படி ஸ்லிப் ஆகுது பாருங்கள். வழியே இல்லை, ஏன்னா டிப்பரில் வெயிட் இருக்குது, ஒரு அரை யூனிட் மண் எம்சாண்டு உள்ளே இருக்குது. டயரு ரொம்ப மோசமாக இருக்குது, இன்னும் நான் க்ளோஸில் அந்த சைட்லாம் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப 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 இது மோசமாக இருக்கும், ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னொரு காமெடி என்னென்னா, அந்த வீட்டுக்கும் இந்த வீடு இருக்குல்ல சைடில் ஒரு கொட்டாய் மாதிரி தெரியுதுன்னா, அது ஆட்டு கொட்டாய் தான் அது. அங்கே சாணு மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த தான் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கிடக்குது. அது இன்னும் கொடுமையான விஷயம், சாணத்துக்குள்ளே போணுச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு குறுகலான ஒரு இடமா இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா 20 அடி பள்ளம், கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாலும் டிப்பர் கவுந்துடும். ஸோ ரொம்ப 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 ரிஸ்க்காக தான் இருக்கும். இது பாருங்கள் இன்னும் கிட்ட நான் காட்டுறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக சாணி இருக்கா, அந்த இடத்துல தான் நம்ம திருப்பணும், வழியே இல்லை. இது ரிவர்ஸில் தான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், வேறு வழி இல்லை நமக்கு. சரி சாணிலாம் கொஞ்சம் எடுத்து போகலான்னு பார்த்தா சாணியில் ஸ்லிப்பர், ஏன்னா டிப்பர் போய்ட்டு அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு உட்காந்துக்குதுயா. கொஞ்சம் நம்ம எது பண்ண முடியல, சைடில் வந்து இதாக இருக்கும், வலிக்கிட்டு டயர் பாருங்கள். நம்ம ஒரு இடம் எடுத்தால் அது ஒரு இடத்துக்கு போகுது, வலிக்கிட்டே போகுது டயர். ஸோ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ண வேண்டியது. கொஞ்சம் நீங்கள் விட்டிங்கனாலும் கீழே பள்ளத்தில் கவுந்துடும் ரொம்ப, ஏன்னா ரொம்ப ரொம்ப அது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஏன்னா அது மாதிரி ஒரு மேட்டில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் ஸ்லிப்பர் ஆனாலும் டிப்பரோட வண்டியும் தூக்கி விட்டுரும், பள்ளத்தில் போயிடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் நடந்திருக்கு, நிறைய எக்கச்சக்கமான ஆக்சிடெண்ட்டுமே நடந்திருக்கு, நிறைய இறந்துமே போயிருக்காங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க எல்லோரும், மற்றவங்க நம்ம தான் வந்து வண்டி ஓட்ட தெரியும். நம்ம என்னால் தான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே அது வந்து எல்லா நேரமும் கை கொடுக்காது இல்லையா. ஸோ நம்ம தான் நம்மளோட சேஃப்டி, நம்மளோட வண்டியோட சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நான் என்ன தான் எக்ஸ்பர்ட் டிரைவராக இருந்தாலும் இந்த மாதிரி ஈரத்தில் வண்டி என்ன தான் எக்ஸ்பர்ட்டு டிரைவர் ஓட்ட தெரியினாலும் மண்ணும் அந்த மாதிரி இருக்கணும், கீழே லேண்டு அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட அவுட் புட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள், சின்னதாக ஒரு அட்வைஸ், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது ஒன்றும் என்ன தான் பண்ணாலும் ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க. ரொம்ப நேரமாக இழுத்து 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 பார்த்திங்கன்னா டீசலை வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்ததை விட டீசலுக்கு அதிக செலவாகிட மாட்டேது. சுற்றி 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 உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கே போர் அடிக்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். கடைசியாக நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போயிட்டு திருப்பிட்டு வந்தாச்சு ஃப்ரண்ட்டில், சரி பேக்கில் தான் போக முடியல ரொம்ப இதாக இருக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து திருப்பிடுவோம், அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு திருப்பிடுவோம்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வந்தாச்சு. இழுத்துட்டு வந்து அதுலேயும் பயங்கரமான காமெடி, ஏன்னா சாணியில் வந்து டிராக்டர் மாட்டிக்கிச்சு. அது என்னதான் சாணி தூக்கி மூஞ்சில் அடிக்குது, இன்னும் பாருங்கண்ணா, இன்னும் அதிலலாம் நிறையா காமெடிலாம் நடந்திருக்கோம். சுற்றி 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 தூக்கி மூஞ்சிலாம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு.
இப்படிலாம் இழுத்து இழுத்து இழுத்து, ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து திருப்புறதுக்கு சுத்தமாக இடமே இல்லை. இங்கே எல்லாமே சைடில் பார்த்தீங்கன்னா கல்லாக கிடக்குது, அந்த சைடும் போகிறதுக்கு வழி இல்லை, டயர்லேருந்து புகை வருது, அந்த அளவுக்கு ஓடுது. சரி இவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் வெயிட்டாக நம்ம கொஞ்சம் வெயிட் ஏற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமரா எடுக்கிறத விட்டு நம்ம ஒரு பையன்ட்ட ஃபோனை கொடுத்துட்டு திரும்ப சரி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம கிரிப்புக்கு கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. வண்டி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் போட்ட வாட்டி என்ன ஆகும், கொஞ்சம் டயருக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப்னஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்தாச்சு. ஆனால் இந்த சைடு இந்த சைடு உட்காந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த சைடு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, சுற்று வாங்குது. அந்த சைடும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பையனை ஏற்றினோம், வேறு வழி இல்லை. சரி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம், டீசலும் ரொம்ப போகுது, டயரு ரொம்ப மோசமாக இருக்குது, கல் சுற்றி சுற்றி கல்லாக இருக்குது, இடமே ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம். இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வந்து பக்கமாக நிறுத்தியாச்சு, தூக்கி விட முடியல. ஏன்னா தூக்கிறதுக்கு வண்டி திருப்ப முடியல, அதுக்கு மேலே பின்னாடியும் போகல முன்னாடியும் போகல, நல்லா இறங்கிடுச்சு வண்டி. சாணியும் அள்ளி போட முடியாது அவசரத்துக்கு, ரொம்ப அது ஏகப்பட்டது, இது அள்ளி போட்டால் அதுக்கு ரெண்டு டிப்பர் அள்ளி வெளியே போடணும். ஸோ அதுவுமே பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி நிறுத்திட்டு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஸோ அவங்க அள்ளி போட்டுட்டாங்க, மற்றத்தையும் வந்து அப்படியே மம்முட்டியிலே வந்து அள்ளி அள்ளி வெளியே போட்டு வெறும் வண்டியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த காட்சியும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடந்துச்சு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் மினி வ்ளாக் மாதிரி போட்டுட்ருப்பேன், பாருங்கள். இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப வளவள வளன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன், பார்த்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் அப்படியே போட்டால் எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல, சரி அதனால தான் நான் பேசி போடுறேன். அதிகாலம் தெரிஞ்சிருக்கோம், சாணி வந்து சுத்திரத்தில் நம்ம மூஞ்சி வரைக்கும் அடிக்குது. ரொம்ப வழி இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் உட்காந்தாச்சு, ஏன்னா வண்டி மாட்டிக்கிச்சு வெளியே எடுத்து அவனு ஒரு வழி இல்லை, அங்கேயும் விடவும் முடியாது, பின்னாடியும் மாட்டிக்கிச்சு. இது எந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் ரொம்ப நம்ம சாணிலையும் டேமேஜ் பண்ண முடியாது, சாணியில் விட்டாலும் டயர் ஸ்லிப் ஆகும், அதுவும் ஒரு சிக்கல், எல்லாமே ஸ்ட்ரகிள் தான். பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு, ஆனால் ஓட்டுறவருக்கு தான் செம்ம டென்ஷனில் இருந்தார், வேர்த்து விறுவிறுத்து போயிட்டார். வண்டி சுத்தமாக எடுக்கவே முடியல, என்ன தான் பண்ணாலும் வெளியே வர மாட்டேங்குது, சாணியில் போய் போய் மாட்டேங்குது, உட்காந்துருது வண்டி. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இது பண்ணி இது பண்ணி பிரேக் அடித்தாலும் டயரோடு சேர்ந்து போகிறத தவிர நமக்கு கிரிப்னஸ் இருக்க மாட்டேங்குது தரையில். ஏன்னா பக்கத்து வீடுனால அங்கேயும் நம்ம போட்டு இது பண்ண முடியாது இல்லையா, அப்போ அந்த சாணியிலே பார்த்து அவங்க பார்த்துட்டு சாந்தமாக திட்டிருக்காங்க போல், இந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் டயர் அப்படியே போயிட்டே இருக்கு, அந்த சைடு பாருங்கள் என்ன அளவுக்கு ஸ்லிப்பர் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரமாக தூக்கி போட்டு வச்சு, என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நம்ம ஒரு நாள் நம்ம எங்கேயாவது போய் இந்த மாதிரி சடனாக மாட்டிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நம்ம எடுத்துடலாம் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் வண்டி வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ தைரியமாக மூவ் பண்ணுங்கள், எந்த இடமா இருந்தாலும் சரி தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். பட் அந்த எந்த அளவுக்கு தைரியமாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சேஃப்டி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டனுங்க. ஆனால் சேஃப்டியில் வந்து நம்ம என்னதான் நம்ம வண்டி ஓட்டி அது இதுவும் பண்ணாலும் நம்மளோட சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கருத்தில் கொண்டுக்கிட்டு முக்கியமாக பார்த்து சேஃபாக ஓட்டுங்க வண்டியை. இன்னும் டிராக்டர்னாலே செம்ம ஒரு பவர்ஃபுல்லான வண்டியாக தான் இருக்கும் ஆஃப்ரோடுக்கு, ஆஃப்ரோடுக்கு ஒரு பயங்கரமான வண்டினே சொல்லலாம் டிராக்டர். லாரி எதாக இருந்தால் லாரி என்ன மாட்டு வந்த வண்டி மாட்டினாலும் முதல்ல கூப்பிட்றது டிராக்டர் தான் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான வண்டினே சொல்லலாம் விவசாயத்துக்கு. இந்த மாதிரி மாட்டுச்சு அப்படின்னா எந்த வண்டியை வந்து நீங்கள் மாட்டி இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கம்பாஸ்ட்டை ஃபின் பண்ணுங்கள். இன்னொரு வீலுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பணி ஏற்றியாச்சு. கொஞ்சம் கிரிப், ஏன்னா நம்ம எந்தளவுக்கு வெயிட்டு டயர்கிட்ட ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கிரிப்பிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தரையில், அதாவது ரோடுக்கும் டயருக்கு கான்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கிரிப் கிடைக்கும் ஈரமான ஃபீல்டில்.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆச்சுன்னா வண்டியை நிறுத்தியாச்சு, அதுக்கு மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அங்கேயே ஓரமாக நிறுத்தியாச்சு. சரி எம்டியாக எம்டி வண்டியை வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நிறுத்திட்டு அந்த எம்சாண்டெல்லாம் அப்படியே அள்ளி பக்கத்துலேயே அந்த ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அந்த இடத்துல கொட்ட சொல்லியாச்சு. ஸோ அவங்க கொட்டிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியும் இந்த வியூவில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கொட்டியாச்சு, எல்லாம் அள்ளி அப்படியே கொட்டியாச்சு இருந்த இடத்துலேருந்தே. ஸோ அங்கேருந்து வண்டியை திருப்புற டாக்ஸ் தான் மிகப்பெரிய டாஸ்க்னே சொல்லலாம். ஏன்னா எம்டி வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக வண்டி வெளியே வந்துடும், பட் இருந்தாலும் திருப்புறதுக்கு இடம் இல்லை. பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மலை சைடு மாதிரி இருக்குது, மலையிலையும் போக முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது, அங்கேயும் வண்டி விடும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ பார்த்து சேஃபாக தான் திருப்பி ஆகணும். எப்படி திருப்புனாங்க எப்படி வெளியே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம இன்னும் ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது 100,000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு. ஸோ குயிக்காக ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நவீன், உங்கள் கேசி டிராக்டர்ஸ். Oh!